மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.4 6வது கணக்குரிய விடைகளை தான் பார்க்க போகிறோம். நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலத்தை பார்க்க போகிறோம். முதல்ல 1வது கணக்காக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1764 வர்க்க மூலத்தை பார்க்க போகிறோம். எதை பயன்படுத்தி அப்படின்னா நம்ம நீள் வகுத்தலை பயன்படுத்தி. சரிங்களா, ஃபஸ்ட்டு 1764 உள்ளே போட்டுக்கோங்க. நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா கடைசியிலேருந்து ஜோடி ஜோடியாக பிரிக்கணும். அப்போ இந்த ரெண்டு ஒரு ஜோடி, இந்த ரெண்டு ஒரு ஜோடி. சரிங்களா, இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு 17. முதல்ல வர்க்க வைப்பாடு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுதான் வர்க்க வைப்பாடு. வர்க்க வைப்பாட்டில் 17 இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா 17 இல்லை. 17ஓட சின்ன நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா 16 இருக்குது. நானாங்கா 16, நானாங்கா 16. சரிங்களா, இப்போ நம்ம கழிக்கலாமா? கழித்தா என்ன வரும், 1. அடுத்ததாக மேலேருந்து இந்த ஒரு ஜோடியை இறக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பரை நம்ம 2 பெருக்கணும். அப்போ 4 2 பெருக்கணும், நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8 அப்படின்னு வரும். இப்போ இந்த 64 நம்ம எங்கே இறக்கிக்கலாம் அப்படின்னா கீழே இறக்கிக்கலாம். இந்த முதல் இலக்கத்தை பாருங்கள், 4 வந்திருக்கு. இந்த வர்க்க வைப்பாட்டில் எந்த இடத்துல 4 வருதுங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். எந்த இடத்துல 4 வருதுன்னு பாருங்கள், 2 2 4. அப்போ இந்த 8 கூட 2 2 4. அப்போ 1 2 இங்கே போடணும், 1 2 கீழே போடணும். இப்போ பெருக்கி பாருங்கள், 2 2 4, 2 8 16. நமக்கு இங்கே தேவையான ஆன்சர் வந்துருச்சா? இப்போ இந்த 2 1 2 மேலே போடணும், 1 2 கீழே போடணும், 164. இப்போ கழித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 0 வந்துடும். இப்போ நம்ம 1764 வர்க்க மூலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். வர்க்க மூலம் என்னது அப்படின்னா 42. அடுத்ததாக செகண்ட் சம் பாருங்க, 6889 வர்க்க மூலம் பார்க்க போகிறோம். எப்படி பிரிக்கணும், கடைசியிலேருந்து ஜோடி ஜோடியாக பிரிக்கணும். பிரிச்சாச்சா? அப்போ நமக்கு என்ன இருக்குது, 68. அப்போ வர்க்க வைப்பாட்டில் 68 இருக்கான்னு பார்க்க போகிறோம். 68 இல்லை. 68ஓட சின்ன நம்பர் என்னது அப்படின்னா 8 8 64 தான் இருக்குது. அப்போ மேலே ஒரு 8 எழுதணும், இங்கே ஒரு 8 எழுத போகிறோம், இங்கே 64 எழுத போகிறோம். சரிங்களா, இப்போ கழிச்சிக்கலாமா? 8 4 கழிச்சா என்ன வரும் அப்படின்னா 0. இப்போ இந்த ஒரு ஜோடியை கீழே இறக்கணும் அப்படின்னா மேலே உள்ளதை 2 பெருக்கணும். இப்போ 8 2 பெருக்கினா எவ்வளோ அப்படின்னா 8 2 16. அப்போ இந்த ஒரு ஜோடியை கீழே இறக்கிக்கலாம், 89. இப்போ இங்கே கடைசி இலக்கம் என்ன இருக்குது, 9 இருக்குது. இந்த வைப்பாடில் வர்க்க வைப்பாடில் எங்கே 9 இருக்குதுன்னு பாருங்கள், 3 9. அப்போ இந்த 16 நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா சைடு எழுதிக்கோங்க. எந்த இடத்துல 9 வருது, 3 3 9. அப்போ 1 3 மேலே போடணும், 1 3 கீழே போடணும். சரிங்களா, இப்போ பெருக்கலாமா, 3 3 9, 3 6 18 8 மிச்சம் 1, 3 1 3 3 + 1 4. என்ன வந்திருக்கு நமக்கு, 489 வந்திருக்கு. இங்கே 489 நமக்கு தேவைப்படுது, எந்த இடத்துல வருது, 3 இடத்துல வருது. அப்போ மேலே 1 3 போடணும், கீழே 1 3 போடணும். பெருக்கி வந்த ஆன்சர் இங்கே எழுதுங்க, 489. 2 கழித்தா என்ன வந்துடும் நமக்கு, 0. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 6889 வர்க்க மூலம் என்னது அப்படின்னா 83 கண்டுபிடிச்சாச்சு. 3வது கணக்கு 11025 நம்ம வர்க்க மூலம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, 11025. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கடைசியிலேருந்து ஜோடி ஜோடியாக பிரிக்கணும். இந்த 2 1 ஜோடி, இந்த 2 1 ஜோடி, இந்த 1 மட்டும் இருக்குது. அப்போ வர்க்க வைப்பாட்டில் 1 1 1. இப்போ இங்கே 1 இங்கே 1 1 1 1 கழித்தா என்ன வரும், 0 வரும். அடுத்ததான் நம்ம இங்கே நமக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். சரிங்களா, இப்போ இந்த ஒரு ஜோடியை கீழே இறக்கணும் அப்படின்னா மேலே உள்ளதை 2 பெருக்கணும். அப்போ 1 2 2, மேலே உள்ளதை 2 பெருக்கியாச்சு அப்படின்னா ஒரு ஜோடியை நம்ம கீழே இறக்கிக்கலாம். நமக்கு என்ன வந்திருக்கு, 10 வந்திருக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட் இலக்கம் பாருங்கள், ஃபஸ்ட் இலக்கம் இங்கே 0 எதுவுமே என்னது அப்படின்னா இல்லை. அப்போ இருக்கிறதுலே சின்ன என்ன என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 தான்.
அப்போ இந்த ரெண்டு கூட மேலே ஒரு ஒன்று கீழே ஒரு ஒன்று பெருக்கணும் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 21 வருது. ஆனால் நமக்கு இங்கே இருக்கிறது சின்ன நம்பர் தான் இருக்குது, சரிங்களா? அப்போ நமக்கு வராது. அப்போ மேலே இருந்து ஒரு இலக்கத்தை இறக்கணும், நம்ம ஒரு இலக்கத்தை மட்டும்தான் இறக்க முடியும். இன்னொரு ஜோடியை இறக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மேலே ஒரு ஜீரோ சேர்க்கணும், அதே மாதிரி இங்கே ஒரு ஜீரோ சேர்க்கணும். ஜீரோ சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த நம்பரை நம்ம கீழே இறக்கிக்கலாம், 25, சரிங்களா? இப்போ இந்த 20 இங்கே எழுதிக்கோங்க. 1வது இலக்கத்தில் நமக்கு என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு. அப்போ வர்க்க வகைப்பாடில் எந்த இடத்துல 5 வருது பாருங்கள், 5 25. இங்கே தான் என்ன வந்திருக்கு நமக்கு, 5 வந்திருக்கு. அதனால் நம்ம இங்கே மேலே ஒரு 5, கீழே ஒரு 5, 5 25 5, இங்கே 2 அப்படியே போட்டுருவோம். இங்கே என்ன வரும் அப்படின்னா 10. நமக்கு வேண்டிய ஆன்சர் வந்துருச்சா? அப்போ இந்த 1 5 எங்கே போடுவோம் அப்படின்னா மேலே போடுவோம், 1 5 சைடு போடுவோம். அப்போ 1025 ரெண்டையும் கழிச்சு நமக்கு ஆன்சர் எழுந்தணும், என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. அப்போ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 11025 வர்க்க மூலம் என்னது அப்படின்னா 105. அடுத்ததாக நம்ம 4வது கணக்கு போகலாம். 4வது கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17956, சரிங்களா? ரொம்ப ஈஸியாக செய்யலாம், சின்ன கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும், சரிங்களா? 17956 கடைசியிலிருந்து ஜோடி ஜோடியாக பிரிக்க போகிறோம். இங்கே நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, வர்க்க வகைப்பாடில் ஓரும்னா 1, சரிங்களா? கழிச்சா நமக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். அடுத்ததான் இந்த நம்ம இந்த ஜோடியை நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிறத நம்ம 2 பெருக்கணும், 1 2 2, சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இலக்கு இங்கே என்ன இருக்குது நமக்கு, 9 இருக்குது. இப்போ வர்க்க வகைப்பாடில் எந்த இடத்துல 9 வருதுன்னு பாருங்கள், 3 9. அப்போ இந்த 2 நம்ம இங்கே சைடு எழுதுவோம், 3 9 தானே, அதான் போட்டிருக்கோம், 3 9 32 6. அப்போ இந்த 1 3 மேலே எழுதணும், 3 1 3 சைடு எழுதணும், சரிங்களா? 69. நம்ம இப்போ கழிச்சிடலாமா? கழித்தா என்ன வரும், 0 1. இந்த ஜோடி நம்பரை நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா மேலே உள்ளதை நம்ம 2 பெருக்கணும், 13 2 பெருக்கினா 26. இப்போ இந்த ஜோடி நம்பரை நம்ம கீழே இறக்கிக்கலாம், 56. இப்போ இந்த 26 சைடு எழுதுங்க. இங்கே முதல் இலக்கம் என்ன இருக்குது, 6 இருக்குது. இப்போ வர்க்க வகைப்பாட்டில் எந்த இடத்துல 6 முடியுதுன்னு பாருங்கள், 4 16. இங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. அப்போ எதால் பிரிக்க பார்க்கணும், 4 பிரிக்க பார்க்கணும், 4 16. அப்போ மேலே ஒரு 4, கீழே ஒரு 4, சரிங்களா? இப்போ பாருங்கள், 4 16 6 மிச்சம் 1, 4 6 24, 24 1 25 மிச்சம் 2, 4 2 8, 8 2 கூட்டினா 10. அப்போ நமக்கு இதே ஆன்சர் வந்துருச்சா, எந்த இடத்துல வந்திருக்கு, 4 இடத்துல வந்திருக்கு. அப்போ மேலே ஒரு 4, சைடில் ஒரு 4, இங்கே 1056 கழிச்சா என்ன வந்துருச்சு நமக்கு, 0 வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 17956 வர்க்க எண் என்னது அப்படின்னா 134. அடுத்ததாக 5வது கணக்கு 418609 நம்ம வர்க்க மூலம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கடைசியிலேருந்து ஜோடி ஜோடியாக பிரிக்கணும், இந்த 2 ஒரு ஜோடி, இந்த 2 ஒரு ஜோடி, இந்த 2 ஒரு ஜோடி. ஃபஸ்ட் நம்பர் என்ன வந்திருக்கு, 41. அப்போ வர்க்க வகைப்பாட்டில் 41 வந்திருக்கான்னு பாருங்கள், வரலை. 41 சின்ன நம்பர் என்ன இருக்கு அப்படின்னா 36. 6 6 36. இங்கே என்ன போட போகிறோம் அப்படின்னா 36. இப்போ 41 36 கழிச்சா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 5. இப்போ மேலேருந்து ஒரு ஜோடி இறக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பரை நம்ம 2 பெருக்கணும், இப்போ 6 2 12. இப்போ இந்த ஜோடியை நம்ம எங்கே இறக்கிக்கலாம் அப்படின்னா நம்ம கீழே இறக்கிக்கலாம். இப்போ இந்த முதல் இலக்கம் பாருங்கள், 6 இருக்குது. அப்போ இந்த வர்க்க வகைப்பாட்டில் எந்த இடத்துல 6 வருதுன்னு பாருங்கள், இங்கே தான் 6 இருக்குது. எத்தனை, 4
பதினாறு. அப்போது இந்த பன்னிரெண்டை இங்கே எழுதிக்கோங்க. நானாங்கா பதினாறு, நானாங்கா பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று. இங்கே பாருங்கள், நளிரெண்டா எட்டு, எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது, நாலு ஒன்றா நாலு. என்ன வந்திருக்கு நமக்கு, நாலால் பன்னிரெண்டை மேலே ஒரு நாலு, இங்கே ஒரு நாலு. என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள், 4096. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கழிக்கலாம் இந்த ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஜீரோ. இங்கே ஒன்று கடன் கொடுத்தா நாலாக மாறிடும், இது பதினெட்டாக மாறிடும். பதினெட்டில் ஒன்பது போச்சுன்னா ஒன்பது. இப்போ மேலேருந்து இந்த ஒரு ஜோடியை கீழே இறக்கணும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பரை நம்ம ரெண்டால் பெருக்கணும். அப்போ 64 நம்ம ரெண்டால் பெருக்கினா எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா 128. இந்த 128 சைடு எழுதிக்கோங்க. இந்த முதல் இலக்கம் என்ன இருக்குது, 9. அப்போ வர்க்க வைப்பாட்டில் எந்த இடத்துல 9 வருதுன்னு பாருங்கள், இது இருக்கிறதுல பெரிய நம்பர் அப்படிங்கிறனால கீழேருந்து பார்க்க போகிறோம். எந்த இடத்துல 9 பாருங்கள், 7 7 49. இங்கே தானே 9 வருது. அப்போ இந்த 128 கூட மேலே ஒரு 7, கீழே ஒரு 7. இப்போ நம்ம பிரிக்கலாமா, 7 7 49க்கு 9 மிச்சம் 4, 7 8 56, 56 4 கூட்டினோம்னா 60, 60க்கு 0 மிச்சம் 6, 7 2 14, 14 + 6 20, 20க்கு 0 மிச்சம் 2, 7 1 7, 7 + 2 9. அப்போ நம்ம எந்த நம்பர் போட்டால் வந்திருக்கு, 7 நம்பர் போட்டால் வந்திருக்கு. அப்போ மேலே ஒரு 7, கீழே ஒரு 7. நம்ம பெருக்கி வந்த ஆன்சர் என்ன, அதை அப்படியே எழுதி கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு 0 வந்துடும். இப்போ நமக்கு கணக்கில் கொடுத்த நம்பருக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வர்க்க எண் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, வர்க்க எண் ரொம்ப எளிமையாக என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். நீள்வகுத்தல் முறை ரொம்ப முக்கியமானது. இந்த கணக்கை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செஞ்சு பாருங்கள். ஏன்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த நீள்வகுத்தல் மெத்தடை நம்ம பயன்படுத்துவோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.